அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும். குறிப்பிட்டு 7.5 சனி யாருக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு நினச்சாலே ரொம்பவே பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த 2023 யாருக்கெல்லாம் 7.5 சனியில் இருந்து விடுதலை, யாருக்கெல்லாம் 7.5 சனி தொடங்க போகிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். நீங்களும் 7.5 சனியினுடைய பிடியில் இருந்திருக்கீங்க அப்படின்னா, அதன் மூலமாக நீங்கள் பட்ட அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் இந்த 2023 ஜனவரி மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் 7.5 சனியில் இருந்து விடுதலை பெற போகிறீங்க அப்படின்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏழரை சனி காலத்தில் எத்தனையோ துன்பங்களை பார்த்தவங்க இந்த 2023 முதல் நிம்மதி பெருமூச்சு விட போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் கும்பராசிக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரும்போது சனி பகவானால் சில ராசிக்காரர்கள் துன்பம் துளைத்து சந்தோஷப்பட போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில பேரோ 7.5 சனி பகவானால் பிடியில் சிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் யாருக்கெல்லாம் நிம்மதி, யாருக்கெல்லாம் சனியால் சங்கடங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆணவக்காரர்களுடைய தலையில தட்டி வைத்து சரியான தண்டனையை தருபவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமானாக திகழக்கூடிய சனி பகவான் தன்னுடைய தசாபுத்தி காலத்துல பாடங்களை கற்றுத்தருவார். 7.5 சனி காலத்துல மட்டும் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படாது. அர்த்த அஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி காலத்திலும் கூட சிலருக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து போகும். வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்து அனுபவிக்க வைத்து படிப்பினைகளை தருவார் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி நிகழும் போது சனி பெயர்ச்சியால தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 ஆரம்பமாகுது. நீங்க மீன ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதனால் சிலருடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்களில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசி குரு பகவானுடைய வீடு அப்படின்னு தான் சொல்லணும். நெருப்பு ராசிக்காரர்கள் இவர்கள் கடந்த 7.5 ஆண்டுகளமாக சனியால் படாத பாடுபட்டு அவர்கள் இப்போ தேறி வந்திருப்பாங்க. நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய ராசியை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. பெற்றோர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் என பலருடைய எதிர்ப்புகளையும் சம்பாதித்து இருப்பீங்க. சனி பகவானுடைய பிடியில் சிக்கிய நீங்கள் அள்ளல் பட்டு துயரப்பட்டு வந்திருப்பீங்க. இனி உங்களுடைய துயரங்கள் குறைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. சங்கடங்கள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது. குடும்ப பாவத்தில் இருந்த சனி விலகுவதால் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம். பிரிந்து போன குடும்ப உறவினர்கள் ஒன்று சேர்வாங்க. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். உடல் நலத்தினால கஷ்டப்படுறவங்களுக்கு பாதிப்புகள் குறையும். கால்வழி பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் கூடும். தேவையான தன வரவை தருவாரு. பணப்பற்றாக்குறை தீரும். இது நாள் வரை நஷ்டங்களை ஏற்படுத்திய சனி இனி லாபங்களை கொடுக்க போறாரு. எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும், மன நிம்மதி கொடுக்கும். சனி பகவான் ஆதாயத்தால கௌரவம் உயரும். மேலும் பண வரவு உங்களுக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சூழல் உருவாகும் அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல் அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலமாகவே 7.5 சனியினுடைய பிடியில் தான் சிக்கி இருந்தாங்க. 7.5 சனியில் உங்களை பிடித்திருந்த இந்த ஜென்ம சனி இப்போ விலகப் போகுது. நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. சனியினுடைய கடைசி 2.5 ஆண்டு காலம் பாத சனியாக தொடர்வதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடிக்கடி கால்களில் அடிப்படும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிகமான கவனம் தேவை. 2.5 ஆண்டு காலங்கள் கஷ்டங்களை கடந்து விடுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய புதிய பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும். சனியினுடைய பார்வை ராசிக்கு 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 11ஆம் வீடுகளின் மீது விழுகிறது.
இருக்கிறது. வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். சொத்து சேர்க்கை ஏற்படும். பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாம் அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவுக்கு வரும். இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு விரய சனி முடிந்து 2.5 ஆண்டு காலம் ஜென்ம சனி தொடங்குது. சனி பகவான் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போறாரு. நீங்க கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ராசியை சொல்லுங்க. கடந்த 2.5 ஆண்டு காலம் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அதிகம் விரய செலவாகவும் செய்திருப்பீங்க. தலை மீது மிகப்பெரிய பாரம் வரப்போகிறது அப்படின்னு சொல்றாங்க. காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து பின்னர் வெற்றிகளையே தான் கொடுப்பாரு. இதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். மேலும் 30 வயதிற்கு மேற்பட்டவங்க தொழில் தொடங்குவீங்க. அரசு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. அரசு தொடர்பான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 2023 ஆம் ஆண்டில் குருவின் பயணம் சாதகமானதாக இருப்பதால் நன்மைகள் அதிகமாக நடக்கும். அச்சமின்றி கடந்து விடுவீங்க. அடுத்ததா இதே போல மீனம் ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குது. சனி பகவான் ஒருவருடைய ராசிக்கு 12, 1, 2 இந்த வீடுகளில் இருப்பது 7.5 சனி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 2.5 ஆண்டுகள் விரய சனி. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கிறாரு. மீன ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகிறது. இருந்தாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தலைமையில் எதிர்ப்பை சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் வார்த்தைகளில் அதிகமான கவனமும் நிதானமும் தேவைப்படுது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அடிக்கடி மறதி வர நேரிடலாம். ஞாபக சக்தி குறைவினால சிக்கல்கள் ஏற்படலாம். தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பாம படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க. கல்வி கடன்களில் எளிதாக கிடைக்கும். பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது மிகவும் அவசியம். வீண் வம்பு வழக்குகளில் நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கிறது முக்கியம். இதே போல அடுத்ததா 7.5 சனிக்கான பரிகாரமாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7.5 சனியினுடைய பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய மகரம் கும்பம் மீனம் ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவானை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கினா பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் இந்த மகரம் கும்பம் மீனம் ராசிகளில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வழிபாடை தவறாமல் செய்யுங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். நமக்கு 7.5 சனி தொடங்கி இருக்கு, அதனால் இன்னும் என்னென்னலாம் கஷ்டப்படப்போகிறோமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். இப்படி சனி பகவானுடைய வழிபாடை செய்து வந்தால் நன்மையே நடக்கும். சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது, பச்சரிசியை பொடியாக செய்து அதை விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை சுற்றி போடுவது, இதன் மூலமாக பச்சரிசியை எறும்புகள் எடுத்து செல்லும். அதன் மூலமாக 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்கள் இது போல் வழிபாடுகளை கூட மறக்காமல் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். சனி பகவானால் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவர் நமக்கு வெற்றியையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வரக்கூடிய 2023 ஆம் ஆண்டு ஜனவரி 17 ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் சனி முறையாக மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இதனால் மகர ராசிக்கு 7.5 சனியினுடைய கடைசி பாகம் என்பதால் துன்பங்கள் குறையும். கும்பம் ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும். இதில் கும்பத்திற்கு மத்திம பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக பயிற்சியால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாருக்கெல்லாம் இவை நன்மையை கொடுக்க போகிறது, யாருக்கெல்லாம் கஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொதுவாகவே கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது நாம கவனிக்க வேண்டிய முக்கியமானதா அமையுது. அப்படி இந்த வகையில இந்த சனி பயிற்சி ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் 7.5 சனி மற்றும் எந்த சனிகள் யாருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க போகிறது, யாருக்கெல்லாம் நன்மையை கொடுக்க போகிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப்
பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.